வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதமாக வந்து என் தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் நான். பார்த்தீங்களா எப்படி வாங்க, நான் இப்போ தெரிஞ்சுங்களா நண்பர்களே, எங்கள் தம்பி வீட்டு தான் வந்திருக்கிறோம். எங்கள் அம்மா, என் தம்பி புள்ள, ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லியாச்சு. இப்போது வந்து ஆயிடுச்சு, ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம். அதாவது நான் இங்கேருந்து பெங்களூர் போகணும், இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புனேன் நான். பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிச்சு, அங்கே வருங்க, மழை பெஞ்சின்னு இருக்குது. இந்த மழையிலேயே வந்துட்டு மேலே போகலாம் மொட்டை மாடிக்குன்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. வாங்க மேலே போகலாம், பார்த்தீங்களா நண்பர்களே, மேலே போயின்னு இருக்கிறோம். பார்த்தோம் சாரா, அப்பா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா, பாருங்க தம்பி இருக்கிறான் பாருங்க, மழையில கூட மேலே கூப்பிட்டு வந்துருக்கிறான். மழைன்னா ரொம்ப ஜோரா மழை இல்லை, ஜாலியாக ஒரு மழை, ஜாலியாக ஒரு மழையா பாருங்க, சாரல் அடிச்சிருக்குது தெரியும் நினைக்கிறேன், கேமராவில் விழுவுறது மழை துளி. பார்த்தீங்களா, இதுதான் மொட்டை மாடி, தம்பி இருக்கிற இடம். வாங்க இன்னொரு மொட்டை மாடி, வாங்க இதுக்கு மேலே இன்னொரு மொட்டை மாடி இருக்குது, அந்த டேகேஸ் தெரிது பார்த்தீங்களா, அந்த டேகேஸ் மேலே தான் போகணும். வாங்க மேலே போகலாம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, நீ மேலே போய் எல்லாம் இங்கே பாருங்க, ஏறுற இடத்துல ரெண்டு பலாப்பழம் வச்சுட்டுருக்குறாங்க, காய் இன்னும் பழுக்கலை. மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ எங்கள் அம்மா ஏறி வந்துன்னுங்கிறாங்க, பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி பாருங்கள் இடம் எப்படி இருக்குது, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே தூரத்தில் ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்தீங்களா. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக எல்லா அப்பார்ட்மெண்ட்டு தான் கட்டின்னுக்கிறாங்க நண்பர்களே. பாருங்க என் பேக் சைடு பார்த்தீங்களா, எல்லாம் தெரியுதுங்களா, அப்புறம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கட்டினுங்கிறாங்க. அது வந்து முன்னால் இருக்கிறது அந்த பெரிய அந்த பார்க்குறது ஸ்கூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்கூல் கிடையாது, அது வந்துட்டு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் அது. அப்படியே இப்படி வாங்க, நம்ம குடும்பங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எல்லாம் பிளான் பண்ணின்னுக்குறாங்க, இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டினா எப்படி கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணின்னுக்குறாங்க. இந்த பாரு எங்கள் வீட்டுக்காரம்மா, அவங்க தம்பி ஒய்ஃபு, பக்கத்தில் தம்பி, பாருங்கள் முஸ்லீம் பேச்சமாக இருக்கிறா பாருங்க, நம்ம வீட்டில் மழை வருது இவ்வளோ மழையில பார்த்தீங்களா, பார்க்குறது முஸ்லீம் மாதிரியே இருக்கிறா பார்த்தீங்களா. ம், பாரு பாருங்கள் பிளான் பண்ணின்னுக்குறாங்க எப்படி கட்டலாம் வீடுன்ட்டுன்னு. என்னம்மா எப்படிமா கட்ட போற, 600 ஸ்கொயர் ஃபீட், 600 பரவாயில்லையே, அவ்வளோ வாங்கிட்டு பார்த்து வாங்கி கட்டுற மாதிரி தான் கட்டிங்க, கட்டுவோம் கட்டுவோம். பார்த்தீங்களா நண்பர்களே, பாருங்கள் வீடெல்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க. ஆனால் இப்போயும் இந்த இடத்துல வந்து இடம் வாங்கி போட்டால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன், இடம் வாங்கணும் பாருங்கள், இந்த சைட்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே எவ்வளோ இப்போ ஸ்கொயர் ஃபீட் போயினுக்கு சகாயா, 30-40 ஒரு 30-40 சைட்டு வாங்கினோம்னா வந்துட்டு ஒரு 20 லட்சரூபா தான் இங்கே வாங்கிடலாம். தம்பி வாங்க போகிறாரு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் கூட ஒரு பில்டிங் கட்டிக்கினுங்கிறாங்க பாருங்கள் நண்பர்கள், பார்த்தீங்களா 4 ஃப்ளோர் பில்டிங் கட்டிக்கிறாங்க, பார்த்தீங்களா பாருங்கள் பில்டிங் கட்டின்னுக்குறாங்க. இந்த இடத்துலலாம் வந்துட்டு இடம் வந்துட்டு வாங்கினோன்னா ஒரு 20 லட்சரூபா வச்சுக்கிட்டோம்னா இடம் வாங்கிடலாம். நான் இங்கே தான் வந்து ஒரு இடம் பார்த்துருக்குறேன், இடம் இங்கே தான் வாங்க போகிறேன் நான். நம்ம ஆல்ரெடி வந்து பாகலூரில் ஒரு இடம் இருக்குது சைட்டு, அது மாமனார், சரி நம்ம ஓனாக ஒரு சைட்டு வாங்கணுன்ட்டுன்னு இங்கே ஒரு சைட்டு தான் வாங்க போகிறேன் நான். 20 லட்சரூபா வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க, உட்காந்து பேசினோம்னா ஒரு லட்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்துருக்குறேன், பாருங்க இங்கே வாங்க, நான் பார்த்துருக்குற இடத்த காட்டிடுறேன் பார்த்தீங்களா. இந்த பில்டிங் கட்டின்னுக்குறாங்க பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுங்களா,
இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் பாருங்கள், அந்த காலம் போட்டுட்டு அப்படியே கட்டி பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தெரியும் நினைக்கிறேன் பக்கத்தில். அதுக்கப்புறம் அங்கே தெரிது பார்த்தீங்களா, அந்த அது பக்கத்தில் தான் சைட்டு, பார்த்துருக்குறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டரு ஆணைக்கல், ஆணைக்கல் போகிற வழியில் சென்ட்ரலில் தான் இவங்க வீடு இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப தீவிரமாக எதை யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் தெரியல, அது வந்து வாங்கலாமா? எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டாங்க நண்பர்கள், எல்லாம் பார்த்துட்டாங்க, அந்த சைடு எல்லாம் பார்த்தாச்சு. அது ஒன்று அங்கே பாருங்க, டான்ஸ் ஆடி இருக்கு, செல்ஃபி போட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், பாய்.